வணக்கம்மா. இன்றைக்கி சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா, பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நிறைய பிரச்சனைகளை பெண் வீட்டில் சந்திக்க வேண்டியது இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா, பொண்ணுக்கு வரதட்சணை, அவங்க கேட்குற வரதட்சணையை கொடுத்தாலுமே திரும்ப ஏதாவது இது குறை அது குறை அப்படின்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை கிளப்புறாங்க. ஒன்று, அதுக்கேற்ற குடும்பமா அப்படின்னு பார்த்து அதையும் சரியாக செய்ய வேண்டியிருக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, மாப்பிள்ளைகிட்ட எவ்வளோ தவறு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அவர் நல்ல வேலையில் இருப்பார், அதை மட்டும்தான் கண்டுபிடிப்பாங்க. இல்லைன்னா ஒன்று வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா, அக்கம் பக்கத்தில் யாராவது தெரிஞ்சவங்ககிட்ட விசாரித்தா பையன் இப்படி குடிப்பானா என்ன செய்வான் அப்படின்னு கேட்டால் ஒரு சிலர் உண்மையை சொல்லுவாங்க, அதை வேணால் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், ஒரு சிலர் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு அதையும் மூடி மறைச்சிடுவாங்க. இப்படி பல விஷயங்களை, இப்போ சொல்லப்போனால் ஏற்கனவே கல்யாணம் ஆகி இருந்தால் கூட அதை கூட மறைச்சி இப்போ ரெண்டாவது கூட கல்யாணம் பண்ணுற அளவுக்கு அந்த மாப்பிள்ளையோட பெற்றோர்களும் சரி பொண்ணை பெற்றவங்களும் ஏமாந்து போய் தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற நிகழ்ச்சியெல்லாம் நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ வர்ற செய்திகளில். இதையெல்லாம் பார்க்கும்போது பெண்கள் அப்படின்னாலே, பெண்ணை பெற்றுட்டாலே அவங்கள எவ்வளவு கண்ணும் கருத்துமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நிம்மதியாக கூட இருக்க முடியாமல் லட்ச லட்சமாக செலவழித்தாலும் பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். இது எங்கே நடந்துச்சுன்னா, இது வேற எங்கேயும் இல்லை, நம்ம சென்னையில் தான் புரசைவாக்கம் என்ற இடத்துல நடந்திருக்கு. அந்த கணவனின் பெயர் வந்து வினோத்குமார், அந்த மனைவியின் பெயர் வந்து ஹேமாவதி. இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி பெரியவங்க தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்குது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த பெண் வந்து திடீர்னு இறந்துட்டாங்க. இறந்தவுடனே கணவர் சொல்லியிருக்காரு, இவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டு என் மனைவி திடீர்னு மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க, அங்கே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறந்து போனோடனே இவர் அப்படியே ஐயா அப்படியே, இவர் வந்து என்ன பயந்து போய் இப்படி இறந்தான்னு இவரும் அழுதுருக்காரு. அப்புறம் அவங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்திருக்கு. சந்தேகம் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கும்போது கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு அவரை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது தான் அவர் பல உண்மைகளை சொல்கிறாரு. அதுக்குள்ளே இவங்க பெற்றவங்களும் சொல்கிறாங்க, இவர் கல்யாணம் முடிக்கும்போது எங்களுக்கு தெரியாது, இவர் இவ்வளவு பெண்களோட பழக்கம் வச்சுருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அவர் கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த ஆன்லைன் மூலமாக நிறைய இந்த ஃபேஸ்புக் இந்த முகநூல்னு சொல்கிறோம்ல, அதன் மூலியமாக நிறைய பெண்களோட தொடர்பு, பல பெண்களோட ரொம்ப ஃபோனில் பேசுகிறது, இந்த மாதிரி நிறைய அவருக்கு தொடர்புகள் இருந்திருக்கு. ஆனால் அது அவங்களுக்கு தெரியல. தெரியாமல் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவர் நல்லா சம்பாதிக்கிறாருன்னு நினச்சி கல்யாணம் பண்ணி வந்த பிறகே மனைவிக்கு தெரிஞ்சிருச்சு இவருடைய நடவடிக்கையெல்லாம். இந்த மாதிரி நிறைய பெண்களோட இவருக்கு சவகாசம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்க கேட்பாங்க இல்லையா, கணவர்கிட்ட இந்த மாதிரி ஏன் செய்கிறீங்கன்னு கேட்கும்போது தான் பிரச்சனை வெடித்து மனைவியை வந்து அடிக்கிறது துன்புறுத்துறது அதெல்லாம் பத்தாதுன்னு, வரதட்சணை வாங்கிட்டு வா நீ கொண்டு வந்தது பத்தாது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு எவ்வளவு டார்ச்சர் கொடுக்க முடியுமோ அவ்வளவு டார்ச்சர் கொடுக்குறது. இப்படியெல்லாம் அவர் செஞ்சுருக்கார். அப்படி அப்போ இந்த பொண்ணு வந்து பெற்றவங்ககிட்ட சொல்லி அழுவா இல்லையா, இப்படியெல்லாம் எனக்கு டார்ச்சர் கொடுக்குறாருமா அப்படின்னு சொல்லி அழுததை அவங்க என்ன நினச்சிருக்காங்க, இது என்ன செய்கிறது, நம்ம பொண்ணு வாழணுமே, ஒரு குழந்தையும் ஆயிட்டாலே இனிமேல் நம்ம வீட்டில் கொண்டு வச்சு என்ன செய்ய, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போமா அட்ஜஸ்ட் பண்ணி போமான்னு சொல்லி தான் அவங்க அவர் கேட்குறப்பெல்லாம் கொஞ்சம் பணமும் கொடுத்து அந்த பொண்ணை அவரோட வாழ வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவர் பல பெண்களோட தொடர்பு இருந்ததுனால இந்த பொண்ணு கண்டித்த உடனே அது தாங்காமல் என்ன செஞ்சிட்டார்னா, கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டார். பிரச்சனை பண்ணோடனே கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு, என்ன தான் நாடகம் ஆடினாலும் அது போஸ்ட்மார்ட்டத்தில் தெரிஞ்சிடும். அதில் வந்து இது மயக்கம் போட்டு விழுந்து சாகலை, இந்த அம்மாவை கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி உண்மையான ரிப்போர்ட் வந்த உடனே இப்போ ஜெயில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கார். இப்படி தான் நிறைய குடும்பங்களில் நமக்கு தெரிஞ்சு இப்படி மரணம் வரைக்கும் போகும்போது தான் அந்த சம்பவம் இப்போ நமக்கு பத்திரிக்கை வாயிலாகவும் இந்த மாதிரி நிறைய குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள் இப்படி ஆண்கள்னால தான் வருது. இப்படி நிறைய பெண்கள்கிட்ட என்ன செய்கிறது, பேசுகிறது, அந்த நிறைய பெண்களுடைய நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் அவங்ககிட்ட பேசுகிறது, இது வந்து எந்த மனைவிக்கும் பிடிக்காது.
அவங்கள கண்டிஷன் பண்ணும்போது அது அவங்களுக்கு கோபமாக மாறி தான் இப்படி நிறைய சம்பவங்கள் நடந்துருது. சில வெளியே வருது, வெளியே வராமல் எத்தனையோ போயிடுது. அதனால் பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது முதல்ல வந்து அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட முதல்ல என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறணும்னு பார்த்திங்கன்னா, நல்ல நம்பிக்கையானவங்களை வச்சு மது பழக்கத்துக்கு அடிமையானவரா, எந்த போதையாக இருந்தாலும் சரி போதை பழக்கத்துக்கு அடிமையானவரா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அடுத்த கேள்வி அவருக்கு வந்து இந்த மாதிரி அவருடைய ஃபோன் நம்பரை வாங்கி அதை என்னமில்லாமல் செஞ்சு பார்த்துடுறாங்க இப்போது. ஏன்னா பொண்ணை வந்து பொண் பார்த்த உடனே அந்த பொண்ணினுடைய நம்பரை வாங்கி மாப்பிள்ளை வீட்டில் என்ன மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணின் நம்பரை வாங்கி என்ன செய்கிறாங்க, அதை வச்சு அந்த பொண்ணுக்கு யார் யார்கிட்ட பழக்கம் இருக்குது, யார்கிட்ட அதிகமாக பேசியிருக்காங்க, இப்படியெல்லாம் மாப்பிள்ளை வீட்டில் தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன் அது மாதிரி மாப்பிள்ளையுடைய ஃபோன் நம்பரை வாங்கி அவங்க இன்டர்நெட் நம்பரெல்லாம் வாங்கி பார்த்தா தான் அவங்க எத்தனை பொண்ணுகள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கங்கிறது நல்லா தெரிஞ்சு போயிருமே. அந்த மாதிரி முதல்ல தெரிஞ்சுக்கிறணும், அப்போ தான் அவங்களுக்கு எத்தனை பொண்ணுகள்கிட்ட பழக்கம் இருக்குங்கிறது நமக்கு வெளிச்சத்துக்கு வரும். அப்படியெல்லாம் கேட்டால் அவங்க தரமாட்டாங்க. ஏன் தரமாட்டாங்க, குற்றம் செய்யாதவங்கன்னா இருந்தாங்க தாராளமாக வச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. குற்றம் செய்கிறவங்கள அப்படி ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை அப்படிம்பாங்க, நம்மளும் சரி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு விலகிற வேண்டிதான். அப்படியெல்லாம் நம்ம மாப்பிள்ளை நிறைய கை நிறைய சம்பாதிக்கிறாரு, 50,000, 1,00,000 சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பொண்ணை கொடுத்தோம்னா அவங்ககிட்ட எவ்வளவு தவறுகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. தெரிஞ்சிருச்சா நமக்கு அப்போது அவரோட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. திருந்துறவங்கன்னா ஒரு தரம் சொன்ன உடனே திருந்திடுவாங்க, சரி இனிமேல் நமக்கு குழந்தை வந்துருச்சு, மனைவி வந்துட்டால் நம்ம ஒரு குடும்பம் ஆகிட்டோம், இனிமேல் இந்த காரியத்தை மோசமான காரியத்தை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு தானே திருந்திடுவாங்க. திருந்தாதவங்க யார் சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. அப்படி இருந்தால் என்ன செய்யணும்னா வீணாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை பற்றி நினைக்கவே கூடாது. நம்ம பிள்ளை நமக்கு உயிரோடு வேணும் அப்படின்னு நினச்சா, எப்பா நீ செய்கிறது சரியில்லை, அதை விட்டு விலகி வந்தினா என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் வச்சு சந்தோஷமாக வாழ், இல்லைன்னா அவாட்டுக்கு எங்கள் வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைய நம்ம கூட வச்சுக்கிறது தான் நல்லது. அதை விட்டுட்டு எப்படியோ இருந்து அவரோட தான் நீ வாழணும், பக்கத்தில் உள்ளவங்களாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு மட்டும் ஒரு நாள் நினைக்காதீங்க. அந்த மாதிரி துன்பப்பட்டு பெண் பிள்ளைகளால் வாழ முடியாது. கேட்க வேண்டியதாக தான் இருக்கும், அது பிடிக்கலைன்னா இப்படி தான் அவங்க ஏதாவது பண்ணிவிடுவாங்க. அப்புறம் பெற்றவங்களுக்கு பிள்ளை இல்லை. அதனால் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நல்லா விசாரிச்சுட்டு கல்யாணம் பண்ணி கொடுங்க. அப்படி இல்லைன்னா பிரச்சனையாக இருந்துச்சுன்னா பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அமைதியாக வீட்டில் வச்சுக்குவாங்க. அவர் என்னைக்கு திருந்தி வந்து இல்லை இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரோ அன்னைக்கு அனுப்பி விடுங்க. அதுக்கு மத்தியில் அங்கே போய் சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனைகள் வந்து இப்படி பெண் பிள்ளைகள் அநியாயமாக சாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சம்பவத்தை நான் சொன்னேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.